أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அருமையான சகோதரர்களே, ததாருசுல் குர்ஆன், குர்ஆன் திலாவத் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மகரிபுக்கு பிறகும் நாம் ஓதி குர்ஆனுடைய வசனங்களுடைய அர்த்தங்களை புரிந்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்று இன்ஷா அல்லாஹ் 151 வசனம் முதல் 180 வசனம் வரை நாம் ஓத இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வதஆலா இந்த இன்று ஓத இருக்கக்கூடிய வசனங்களிலே ஆரம்பமாகவே அல்லாஹு தஆலா சில விஷயங்களை குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஃபத்குருனி அத்குருக்கும், என்னை நீங்கள் நினையுங்கள், உங்களையும் நான் நினைக்கின்றேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹுவை அடிபணிவது கொண்டு, அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது கொண்டு நாம் அவனுக்கு அடிபணிந்து அவனை வணங்குகின்ற பொழுது, அவனை துதிக்கின்ற பொழுது, அவனை திக்ர் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நமக்காக நம்மை நினைத்து பார்க்கிறான் என்றால் நம்முடைய தேவைகளை, நம்முடைய நாட்டங்களை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய துஆக்களை ஏற்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான், உலா தகூலு லிமன் யுக்தல் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் செய்து இறந்தவர்களை, மடிந்தவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள். அவர்களுக்கு அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். பல் அஹ்யாவும் வலாகில்லா தஷ்ஊரும், அவர்கள் இறைவனிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து ரிசுக்கை கொடுக்கின்றான், நீங்கள் அதை உணர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சுஹதாக்களுடைய அந்த மேன்மையை பற்றி குறிப்பிடுகின்றான். இன்னும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், கஷ்டமான சூழ்நிலைகளிலே, இக்கட்டான சூழ்நிலைகளிலே, நமக்கு இருக்கக்கூடிய சோதனை காலகட்டங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம், உங்களுடைய உயிர்களை எடுத்து சோதிப்போம், உங்களுக்கு பசியை கொடுத்து சோதிப்போம், பொருளாதார இழப்பை கொண்டு சோதிப்போம், அதுபோன்று விளைச்சலிலே பாதிப்பை ஏற்படுத்தி சோதிப்போம். இப்படி பல சோதனைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு, இந்த சோதனைகளில் எல்லாம் ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இறைவனத்தில் உதவி தேட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உள்ளச்சத்தோடு தொழுவது கொண்டும், சபர் என்கின்ற அழகிய பொறுமையை கொண்டும் நாம் இறைவனிடத்திலே கஷ்டங்களை போக்குவதற்கு நாம் விண்ணப்பித்தால் அல்லாஹு தஆலா அந்த விண்ணப்பத்தை ஏற்று பொறுமையோடு இருந்ததற்காக நமக்கு நற்கூலியையும் கொடுத்து நம்முடைய நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். இதை நற்செய்தி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உபஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது என்று. இன்னும் அவர்கள் என்ன சொல்லுவார்கள், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் இறைவனிடத்திலிருந்து வந்தோம், இறைவனிடத்திலேயே செல்லுவோம் என்று இந்த வசனங்களை ஓதுவார்கள் என்று அல்லாஹு தஆலா நல்லடியார்களை பற்றி, பொறுமையாளர்களை பற்றி, தொழுகையாளிகளை, வணக்கசாலிகளை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து கூறக்கூடிய வசனங்கள் எல்லாம் வருகிறது. இன்னும் நிறைய வசனங்கள் வருகிறது. ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சஃபா மர்வாவை பற்றி சொல்லுகின்றான். ஷைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி என்பதாக குறிப்பிடுகின்றான். இன்னும் பல வசனங்களை நாம் இன்று ஓதி கேட்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாம் ஓத தொடங்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كما أرسلنا فيكم رسولا منكم يتلو عليكم آيات
آيَاتِنَا وَيُزَكِّيكُمْ وَيُعَلِّمُكُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُعَلِّمُكُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُعَلِّمُكُم مَّا لَمْ تَكُونُوا تَعْلَمُونَ فَاذْكُرُونِي أَذْكُرْكُمْ وَاشْكُرُوا لِي وَلَا تَكْفُرُونِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اسْتَعِينُوا بِالصَّبْرِ وَالصَّلَاةِ إِنَّ اللَّهَ مَعَ الصَّابِرِينَ ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم إن الذين يكتمون ما أنزلنا من البينات والهدى من بعد ما بيناه للناس في الكتاب أولئك يلعنهم الله ويلعنهم اللاعنون إلا الذين تابوا وأصلحوا وبينوا فأولئك أتوب عليهم وأنا التواب الرحيم إن الذين كفروا وماتوا وهم كفار أولئك عليهم لعنة الله والملائكة والناس أجمعين خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء وما أنزل الله من السماء ماء من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله ولو يرى الذين ظلموا
لله جميعا وأن الله شديد العذاب إذ تبرأ الذين اتبعوا من الذين اتبعوا ورأوا العذاب وتقطعت بهم الأسباب وقال الذين اتبعوا لو أن لنا كرة فنتبرأ منهم كما تبرأوا منا كذلك يريهم الله أعمالهم حسرات عليهم وما هم بخارجين من النار يا أيها الذين كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين إنما يأمركم بالسوء والفحشاء وأن تقولوا على الله ما لا تعلمون وإذا قيل لهم اتبعوا ما أنزل الله قالوا بل نتبع ما ألفينا عليه آباءنا أولو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون ومثل الذين كفروا كمثل الذي ينعق بما لا يسمع إلا دعاء ونداء صم بكم عمي فهم لا يعقلون يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم أولئك الذين اشتروا الضلالة بالهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآتى الزكاة والموفون بعهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك
أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى الحر بالحر والعبد بالعبد والأنثى بالأنثى فمن عفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم. ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون. كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين. صدق الله العظيم. بسم الله الرحمن الرحيم. அன்றி நபியே, நீங்கள் எங்கு சென்றாலும் தொழும்போது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உங்களுடைய முகத்தை திருப்புங்கள். நம்பிக்கையாளர்களே, அவர்களில் வரம்பு மீறியவர்களைத் தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் விவாதம் செய்ய எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்களும் எங்கிருந்த போதிலும் அல் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உங்களுடைய முகங்களை திருப்புங்கள். அன்றி அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், எனக்கே நீங்கள் பயப்படுங்கள். கிபிலாவை பற்றிய இக்கட்டளையின் மூலம் என்னுடைய அருட்கொடையை நான் உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பேன். அதனால் நீங்கள் நிச்சயமாக நேரான வழியை அடைவீர்கள். அவ்வாறே உங்களுக்கு நம்முடைய வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் உங்களுக்கு வேதத்தையும் அவைகளிலுள்ள ஞானத்தையும் கற்பித்து நீங்கள் அறியாதவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை உங்களிலிருந்தே நாம் அனுப்பி வைத்தோம். நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள், நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றியடைவதற்காக பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். அன்றி அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்து எதிரிகளால் வெட்டப்பட்டவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள். மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நம்பிக்கையாளர்களே, பயம், பசி, மேலும் பொருள்கள், உயிர்கள், கனிவர்க்கங்கள் ஆகியவைகளை கொண்டு நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். நபியே, இச்சோதனைகளால் ஏற்படும் கஷ்டங்களை சகித்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நற்செய்து கூறுங்கள். சோதனைக்குள்ளாகும் அவர்கள் தங்களுக்கு எத்தகைய துன்பம் ஏற்பட்ட போதிலும் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்காகவே இருக்கின்றோம், நிச்சயமாக நாம் அவனிடமே மீளுவோம் என்று கூறுவார்கள். இத்தகையவர்கள் மீதுதான் அவர்களுடைய இறைவனிடமிருந்து
புகழுரைகளும் கிருபையும் ஏற்படுகின்றன. மேலும் இவர்கள்தான் நேரான வழியையும் அடைந்தவர்கள். நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் வணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவையாக இருக்கின்றன. ஆகையால் எவர்கள் கஅபா என்னும் அவ்வீட்டை ஹஜ்ஜு அல்லது உம்ரா செய்தார்களோ அவர்கள் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமல்ல. ஆகவே எவரேனும் நன்மையை நாடி அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு நன்றி பாராட்டுபவனாகவும் எண்ணங்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். நேர்வழியையும் தெளிவான அத்தாட்சிகளையும் நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்காக வேதத்தில் தெளிவுபடுத்தி கூறிய பின்னும் எவர்கள் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ்வும் சபிக்கின்றான். மற்றும் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர். ஆயினும் அவர்களில் எவர்கள் வருந்தி வேதனைப்பட்டு தங்கள் வேதங்களில் மறைத்தவற்றை சீர்திருத்தி அவற்றை மனிதர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றனரோ அவர்களை நான் மன்னித்து விடுவேன். நானோ மிக்க மன்னிப்பாளன், நிகரற்ற அன்புடையவன். அன்றி எவர்கள் தங்கள் வேதத்திலுள்ள உண்மைகளை மறைத்து நிராகரித்துவிட்டு அதனை சீர்திருத்தாமல் நிராகரித்த வண்ணமாகவே இறந்து விடுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் மலக்குகள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் நிச்சயமாக உண்டாகின்றன. மேலும் அவர்கள் அச்சாபத்தில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். மறுமையில் அவர்களுடைய வேதனை இலேசாக்கப்படவும் மாட்டாது. அவர்கள் ஓய்வு எடுப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள். மனிதர்களே, உங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே ஒரு இறைவனே ஆவான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை. அவன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு பயன் தருபவற்றை ஏற்றிக்கொண்டு கடலில் செல்லும் கப்பலிலும் வானத்திலிருந்து மழையை இறக்கி அதை கொண்டு வறண்டு இறந்த பூமியை அல்லாஹ் உயிர்ப்பித்து செழிப்பாக்கி வைப்பதிலும் கால்நடைகள் அனைத்தையும் பூமியில் பரவ விட்டிருப்பதிலும் காற்றை பல கோணங்களில் திருப்பி திருப்பி விடுவதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் மனிதர்களுக்குள்ள பயன்களை ஆராய்ந்து சிந்திக்கும் மக்களுக்கு அவனுடைய அருளையும் அன்பையும் ஆற்றலையும் அறிவிக்கக்கூடிய பல அத்தாட்சிகள் நிச்சயமாக இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணையாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பது போல அவற்றை நேசிப்பவர்களும் மனிதர்களில் பலர் இருக்கின்றனர். எனினும் இறை நம்பிக்கையாளர்கள் இவர்களை விட அதிகமாக அல்லாஹுவையே நேசிப்பார்கள். தவிர இந்த அநியாயக்காரர்கள் சிறிது சிந்திக்க வேண்டாமா? இவர்கள் வேதனையை தங்கள் கண்ணால் காணும் போது வேதனை செய்வதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவனாக இருப்பதுடன் எல்லா வல்லமையும் நிச்சயமாக அல்லாஹுக்கே இருக்கின்றன, தங்கள் பிரியம் வைத்தவைகளுக்கு இல்லை என்றும் அறிந்து கொள்வார்கள். இவர்களுக்கு தவறான இவ்வழியை காட்டியவர்களும் மறுமையில் வேதனையை கண்ணால் கண்டவுடன் தங்களை பின்பற்றிய இவர்களை முற்றிலும் கைவிட்டுவிட்டு விலகிக் கொள்வார்கள். அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய இவர்களுக்கும் இடையில் இருந்த தொடர்புகள் அனைத்தும் அறுபட்டுவிடும். தவிர அவர்களை பின்பற்றிய இவர்கள் மற்றொரு முறை நாம் உலகத்துக்கு திரும்பச் செல்லக்கூடுமாயின் எங்களுக்கு வழிகாட்டிய அவர்கள் இப்பொழுது முற்றிலும் எங்களை கைவிட்டு விலகிக் கொண்டபடியே நாங்களும் அவர்களை விட்டு நிச்சயமாக விலகிக் கொள்வோம் என்று கூறுவார்கள். அவர்களுடைய உடல்கள் நரகில் வேதனைப்படும் இவ்வாறே அவர்களுடைய உள்ளங்களும் வேதனையடைவதற்காக அவர்களுடைய தீய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு கைசேதமாக எடுத்து காண்பிப்பான். மேலும் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து மீளவே மாட்டார்கள். மனிதர்களே, பூமியில் உள்ளவற்றில் புசிக்க உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நல்லதையே புசியுங்கள்.
இதற்கு மாறு செய்யும்படி உங்களை தூண்டும் ஷைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான். தீமைகள் மற்றும் மானக்கேடானவைகளை நீங்கள் செய்வதற்கும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது பொய்யாக கூறுவதற்கும் ஷைத்தான் உங்களை தூண்டுகிறான். மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள் அவ்வாறன்று எவற்றின் மீது எங்களுடைய மூதாதைகள் இருந்து அவர்கள் எவற்றை செய்து கொண்டு இருக்க நாங்கள் கண்டோமோ அவற்றையே நாங்கள் பின்பற்றுவோம் என கூறுகின்றனர். அவர்களுடைய மூதாதைகள் ஒன்றும் ஒன்றையுமே அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள்? அறியாமையில் தங்களுடைய மூதாதைகளை பின்பற்றும் அந்த காஃபிர்களின் உதாரணம் அர்த்தத்தை உணராது கூச்சலையும் ஓசையையும் மட்டும் கேட்கக்கூடியதின், அதாவது கால்நடைகளின் உதாரணத்தை ஒத்து இருக்கின்றது. மேலும் அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர். ஆதலால் அவர்கள் எதனையும் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கிய நல்லவைகளை நல்லவைகளில் இருந்தே புசியுங்கள். மேலும் நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றியும் செலுத்தி வாருங்கள். நம்பிக்கையாளர்களே, தாமாக செத்தது இரத்தம், பன்றியின் மாமிசம், அல்லாஹ் அல்லாத வேறு பெயர் கூறப்பட்டவைகள் ஆகியவற்றைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான். ஆதலால் எவரேனும் வரம்பு மீறாமலும் பாவம் செய்யும் நோக்கமில்லாமலும் இருந்து இவற்றை புசிக்க நிர்பந்திக்கப்பட்டு விட்டால் அது அவர் மீது குற்றமாகாது. நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். எவர்கள் வேதத்தில் அல்லாஹ் இறக்கியவைகளை மறைத்துவிட்டு அதற்கு விலையாக சொற்ப தொகையை பெற்றுக்கொள்கின்றனரோ அவர்கள் நிச்சயமாக தங்கள் வயிற்றில் நெருப்பையே நிரப்பிக்கொள்கின்றார்கள். அன்றி மறுமையில் அல்லாஹ் அவர்களுடன் விரும்பி பேசவும் மாட்டான், அவர்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி வைக்கவும் மாட்டான். அவர்களுக்கு மிக்க துன்புறுத்தும் வேதனைதான் உண்டு. இவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக தண்டனையையும் விலைக்கு வாங்கிக் கொண்டவர்களாவர். நரக நெருப்பை இவ்விதம் அவர்கள் சுவைத்து சகிக்கும்படி செய்தது எதுவோ இதன் காரணம் நிச்சயமாக அல்லாஹ் முற்றிலும் உண்மையாகவே வேதத்தை இறக்கியிருக்க சொற்ப தொகையை பெறுவதற்காக அதன் வசனங்களை மறைப்பதுதான். மேலும் வேதத்தை புரட்டுகிறவர்கள் நிச்சயமாக நேர்வழியை விட்டு பிரிந்து வெகு தூரத்தில் இருக்கின்றார்கள். மேற்கிலோ கிழக்கிலோ உங்கள் முகங்களை நீங்கள் திருப்பி விடுவதனால் மட்டும் நன்மை செய்தவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். உங்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் மறுமை நாளையும் மலக்குகளையும் வேதங்களையும் நபிமார்களையும் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு தனக்கு விருப்பமுள்ள பொருளை அல்லாஹ்வுக்காக உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் யாசகர்களுக்கும் விடுதலையை விரும்பிய அடிமைகள் கடன்காரர்கள் ஆகியவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்து தொழுகையையும் கடைபிடித்து தொழுது ஜக்காத்து மார்க்க வரியும் கொடுத்து வருகின்றாரோ அவரும் வாக்குறுதி செய்த சமயத்தில் தங்களுடைய வாக்குறுதியை சரிவர நிறைவேற்றுபவர்களும் கடினமான வறுமையிலும் நோய் நொடிகளிலும் கடுமையான போர் நேரத்திலும் பொறுமையை கை கொண்டவர்களும் ஆகிய இவர்கள்தான் நல்லோர்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் உண்மையானவர்கள். இவர்கள்தான் இறை அச்சமுடையவர்கள். நம்பிக்கையாளர்களே,
கொலை செய்யப்பட்டவர்களுக்காக பழி வாங்குவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆகவே கொலை செய்யப்பட்டவன் சுதந்திரமானவனாயின் அவனை கொலை செய்த சுதந்திரமானவனையே, கொலை செய்யப்பட்டவன் அடிமையாயின் அவனை கொலை செய்த அந்த அடிமையையே, கொலை செய்யப்பட்டவள் பெண்ணாயின் கொலை செய்த அந்த பெண்ணையே நீங்கள் கொலை செய்து விடுங்கள். ஆயினும் பழிவாங்கும் விஷயத்தில் ஒரு சிறிதேனும் அக்கொலையுண்டவனுடைய சகோதரரால் மன்னிக்கப்பட்டுவிட்டால் மிக்க கண்ணியமான முறையை பின்பற்றி அவனை கொலை செய்யாது விட்டுவிட வேண்டும். பழி வாங்குவதற்கு பதிலாக கொலையாளி ஒரு தொகையை தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த நஷ்ட ஈட்டை தயக்கமின்றி நன்றியோடு அவன் செலுத்திவிட வேண்டும். இவ்வாறு நஷ்ட ஈட்டை அனுமதித்திருப்பது உங்கள் இறைவனுடைய சலுகையும் அருளுமாகும். இவ்வாறு நஷ்ட ஈட்டை பெற்றுக்கொண்டதற்கு பின் எவரேனும் வரம்பு மீறி நஷ்ட ஈடு கொடுத்த கொலையாளியை துன்புறுத்தினால் அவனுக்கு மறுமையில் மிக்க துன்புறுத்தும் வேதனை உண்டு. அறிவாளிகளே, கொலைக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. ஏனென்றால் பழி வாங்கி விடுவார்கள் என்ற பயத்தால் கொலை செய்ய கருதுபவனும் அவனால் கொலை செய்ய கருதப்பட்டவனும் தப்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து விலகி அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்களே, உங்களில் எவருக்கும் மரணம் சமீபித்து அவர் பொருளை விட்டுவிட்டு இறப்பவராகவும் இருந்தால் அவர் தன்னுடைய தாய் தந்தைக்கும் பந்துக்களுக்கும் நியாயமான முறைப்படி பொருள் சேர்வதற்காக மரண சாசனம் கூற விதிக்கப்பட்டிருக்கிறது. இது இறை அச்சமுடையவர்கள் மீது கடமையாகும். சதகுல்லாஹுல் அஸீம். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم عليه اللهم ذكرنا منه ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته وانا الليل وانا النهار واجعله لنا حجه يا رب العالمين ربنا زدنا علما وارزقنا فهما برحمتك يا ارحم الراحمين وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم السلام عليكم ورحمة الله وبركاته